இந்த வீடியோவில் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் என்ன பல மெத்தடெல்லாம் இருக்குது அந்த அந்த எல்லா மெத்தடையும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ போன சமில் என்ன பார்த்தோம்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணோம் அன்றை பேலன்ஸ் மெத்தடில் இப்போ ஒவ்வொரு லெக்ஜரையும் நம்ம ஜேர்னல் கொடுத்துருந்தாங்க அந்த லெஜர் ஜேர்னில் இருந்து சாரி ட்ரான்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அதுலேருந்து ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி ஜேர்னல் என்ட்ரிலேருந்து லெஜர் போஸ்டிங் பண்ணி அந்த லெக்ஜர்லேருந்து க்ளோசிங் பேலன்ஸ் அது பேலன்ஸு கேரி டவுன் பண்ணி ப்ராட் டவுன் பண்ணோம் அதான் ப்ராட் டவுன் பண்ண பேலன்ஸ் தான் க்ளோசிங் பேலன்ஸ் அந்த பேலன்ஸை மட்டும் எடுத்து எழுதி ட்ரையல் பேலன்ஸு டெபிட்டிங் கிரெடிட் டோட்டல் போட்டோம்னா டோட்டல் டேலி ஆகிடுச்சு ஆறு முப்பத்தொன்று எண்ணூறு வந்துச்சு இப்போ கேஷ் அக்கௌண்ட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் தான் அஞ்சு முப்பத்தி மூணு எண்ணூறு அதே மாதிரி எல்லா லெஜரோட க்ளோசிங் பேலன்ஸும் எடுத்து எழுதணும் இந்த மெத்தடுக்கு பேர் பேலன்ஸ் மெத்தட் ட்ரையல் பேலன்ஸ் அண்டர் பேலன்ஸ் மெத்தட் அடுத்து டோட்டல் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது டோட்டல் மெத்தடுன்னு என்னென்னா அந்த கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எவ்வளோ டோட்டல் வந்துச்சு கிரெடிட் சைடு என்ன டோட்டல் வந்துச்சு இப்போ இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இந்த அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறு தான் டெபிட் சைடு டெபிட் சைடு டோட்டலாக இருக்கும் இங்கே பாருங்கள் அதே காமிக்கிறேன் பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட்டில் நம்ம கேஷ் லெஜ்ஜரில் கேஷ் லெஜ்ஜரில் பாருங்கள் கேஷ் லெஜ்ஜரில் அதுதான் கேஷ் லெஜ்ஜர் கேஷ் லெஜர் டெபிட் சைடெலாம் இருக்குது அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறு இருக்குது இந்த பக்கம் பதினாறு இருபத்தி மூணு இருக்கு கிரெடிட் அதை தான் இங்கே எழுதுகிறாங்க அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறு அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறையும் அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறு இந்த இருபத்தி மூணாயிரம் ஓகேங்களா அந்த என்ன பேலன்ஸ் அதேமாதிரி ராம்குமாருக்கு டோட்டல் கிரெடிட் சைடு மட்டும் தான் டோட்டல் இருந்துச்சு அஞ்சு லட்சம் அதேமாதிரி ஃபர்னிச்சருக்கு டெபிட் சைடு என்ன டெபிட் சைடு மட்டும் தான் டோட்டல் ஃபர்ச்சேஸ்க்கு டெபிட் சைடு மட்டும்தான் டோட்டல் இருக்கும் சேந்திய புறத்தில் டெபிட் சைடு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிரெடிட் சைடு டோட்டல் இருபது அந்த டோட்டல் டெபிட் சைடு டோட்டல் என்ன வந்துச்சு கிரெடிட் சைடு என்ன டோட்டல் வந்துச்சு இதை எடுத்து தான் இதுவும் அந்த பேலன்ஸு தேலியாயிரும் நமக்கு ஏன்னா டெபிட் சைடு டபுள் என்ட்ரி கான்செப்ட் தான் லெக்ஜரில் போஸ்டிங் பண்ணுறதுனால இந்த ட்ரையல் பேலன்ஸு டெபிட்டும் கிரெடிட்டும் கரெக்டாக தேலியாயிரும் ஓகேங்களா டோட்டல் அண்டு பேலன்ஸ் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது இன்னொரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் என்னென்னா இந்த டெபிட் பேலன்ஸையும் கிரெடிட் பேலன்ஸையும் எழுதி டெபிட் அதிகமாக அந்த இந்த டெபிட்லேருந்து குறைவாக இருக்க மாட்டோம் கழிச்சா அஞ்சு ஐம்பத்தாறு எண்ணூறுலேருந்து இருபத்தி மூணு கழிச்சா கிடைக்கிறது டெபிட் பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸும் அதிகமாக இருக்குது அதனால் அந்த டெபிட் சைடு இந்த பே கழித்து போட்டுருணும் இந்த பக்கம் ரெண்டாவது காலம் வாங்க ரத்னகுமாரில் டெபிட் கிரெடிட்டில் கிரெடிட் மட்டும் தான் இருக்குது அதனால் கிரெடிட் மட்டும் இதில் போட்டிட வேண்டியதா ஃபர்னிச்சர் டெபிட் மட்டும் இருந்தால் டெபிட்டில் போட்ட வேண்டியது தான் பேலன்ஸ்னு பர்ச்சேசஸு டெபிட் மட்டும் இருக்குது அதனால் டெபிடில் போடற வேண்டியதான் இந்த ஜெயந்திய புறத்தில் பாருங்கள் டெபிட்டு குறை கிரெடிட் கூட இருக்குது டெபிட் குறைவாக இருக்குது அதனால் இருபத்தஞ்சாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கழிச்சிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு கிரெடிட் பேலன்ஸை போட வேண்டியதாக பர்ச்சேஸ் ரிட்டன் கிரெடிட் பேலன்ஸ் மட்டுந்தான் ரெண்டாயிரத்தி ஒன்றாங்க எழுதிட வேண்டி தான் சேல்ஸ் வந்து கிரெடிட் மட்டும்தான் ஒரு லட்சம் நாலாயிரம் பே கிரெடிட் பேலன்ஸ் எழுதிட வேண்டியதான் இந்த எலிசபெத்தில் வந்து பாருங்கள் டெபிட் எழுபத்தி ரெண்டாயிரம் கிரெடிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரெண்டும் கழிச்சிருங்க அப்போ ஐம்பதாயிரம் டெபிட் போட்டுருங்க சேலரி வந்து டெபிட் ஏழாயிரமும் க்ரெடிட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருக்குது ரெண்டும் கழிச்சிங்கன்னா ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் இதை தப்பாக போட்டிருக்காங்க இதை வந்து சேலரி ஏழாயிரம் மட்டும் தான் டெபிட் ஏழாயிரத்தை போட்டுருங்க அதில் இந்த கமிஷன் வந்து கொஞ்சம் லைன் கீழே இறங்கி வரணும் ரெண்டாயிரத்தி எண்ணூறு அங்கே தப்பாக மேலே போட்டாங்க இந்த கமிஷன் வந்து கிரெடிட்டு தான் ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருந்துச்சு ரிசீவ்டு அதனால் அது மட்டும் க்ரெடிட் சைடில் போட்டுருங்க இப்போ ரெண்டு எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்போ என்ன மெத்தடு பார்த்தோம் நம்ம மொத்தம் மூணு மத்தேடு பார்த்துட்டோம் முதல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஆரம்பத்தில் ப்ரிப்பேர் பண்ணது என்ன மெத்தடு பேலன்ஸ் மெத்தடு அடுத்து என்ன மெத்தட்னா டோட்டல் மெத்தட் டோட்டல் மெத்தடுனால் டோட்டல் டெபிட் டோட்டல் கிரெடிட் டோட்டர் மட்டும் எடுத்து எழுதுறது பட்டி ட்ரையல் பன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது டோட்டல் அண்ட் பேலன்ஸ் மெத்தடுனால் டோட்டலும் இருக்கணும் பேலன்ஸும் இருக்கணும் இப்போ டெபிட் சைடு அதிகமாக இருந்தால் டெபிட் பேலன்ஸ் வரும் கிரெடிட் சைட் அதிக அதிகமாக கிரெடிட் பேலன்ஸ் வரும் அதுதான் டெபிட்டும் எழுதி கிரெடிட்டும் எழுதி நெட் பண்ணணும் பெருசு சிறுசு கழிச்சு அது என்ன பேலன்ஸ் பெரிய நம்ம டெ பெரிய நம்ம அமௌண்ட்டு டெபிட்லேருந்து டெபிட்டில் போடுங்க பெரிய அமௌண்ட்டு கழித்த பின்னாடி பெரிய அமௌண்ட்டு இருந்து கிரெடிட்டில் போடுங்க அவ்வளோதான் இது வந்து டோட்டல் அண்டு பேலன்ஸ் மெத்தட் மேக்ஸிமம் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்னா ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறோம்னா பேலன்ஸ் மெத்தட் பேலன்ஸ் மெத்தடு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு ஓகேங்களா யாரும் அந்த எல்லோரும் அந்த மெத்தடு யூஸ் பண்ணுறதில்ல இந்த பேலன்ஸ் மெத்தடு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதனால் இப்போதைக்கு இந்த ட்ரையல் பேலன்ஸில் என்ன மெத்தடுன்னு பார்த்துட்டிங்க என்னென்ன மூணு மெத்தடு என்னென்ன மெத்தடு பேலன்ஸ் மெத்தட் இருக்குது டோட்டல் மெத்தட் இருக்குது டோட்டல் அண்டு பேலன்ஸ் மெத்தட் இருக்குது அவ்வளோதான் மூணு மெத்தட் இருக்குது ட்ரையல் பேலன்ஸில் அதை பார்த்தாச்சு நான் அடுத்த வீடியோவில் ட்ரையல் பேலன்ஸில் என்ன இந்த ட்ரையல் பேலன்ஸில் வர்றது என்னென்ன ஐட்டம் இருக்குன்னா டெ என்னென்ன டெபிட்டில் என்னென்ன வரும் எக்ஸ்பென்ஸும் அசட்டும் டெபிட்டில் வரும் இன்கமும் லைர்ட்டையும் கிரெடிட்டில் வரும் டெபிட்டில் இந்த இந்த பெத் இந்த மெத்தடை பார்க்குறேன் பாருங்கள் இந்த இந்த இதை பாருங்கள் இது வந்து நம்ம பேலன்ஸ் மெத்தடில் பார்த்து முடித்தோம் இந்த பேலன்ஸ் மெத்தடை பாருங்கள் பேலன்ஸ் மெத்தடில் ட்ரையல் பேலன்ஸ் என்ன வரும் இதெல்லாம் ராஷ் யூஸ் பண்ணுறதுனால அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட்டில் வரும் இன்கமும் லயபிட்டும் க்ரெடிட்டில் வரும் இப்போ கேஷ் பாருங்கள் அசட் அதனால் டெபிட்டில் இருக்குது ராம்குமார் ராம்குமார்ஸ் கேபிடல் வந்து கிரெடிட்டில் இருக்குது ஏன்னா கம்பெனி புறத்தில் உள்ள ரத்னகுமாருக்கு ஓனர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அவருக்கு பணம் திரும்ப கொடுக்கணும் கம்பெனி புறத்தில் உள்ள ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் வந்து லைபிலிட்டி ஓனருக்கு பணத்தை திரும்பி கொடுக்கணும் லைபிலிட்டி அதனால் லைபிலிட்டி லைபிலிட்டி வந்து கிரெடிட்டில் இருக்குது ஃபர்னிச்சர் அசட் அதனால் டெபிட்டில் இருக்குது பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்ஸ் அதனால் டெபிட் இருக்குது ஜெயந்த் வந்து கிவர் இங்கே கிரெடிட் கார் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அவருக்கு கொடுக்கணும் அவன் பணம் லைபிலிட்டின்ற கான்செப்டில் கிரெடிட்டில் இருக்குது பர்ச்சேஸ் ரிட்டன் பர்ச்சேஸ் டெபிட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸனால் டெ எக்ஸ்பென்ஸுனால் டெபிட் பர்ச்சேஸ் ரிட்டன் வந்து கிரெடிட் சேல்ஸு கிரெடிட் எப்போயுமே இன்கம்ன்ற கான்ஃபர் படி சேல்ஸ் ரிட்டன் வந்து டெப்டில் வரும் எலிசபெத்துக்கு கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம் அசட் நமக்கு பணம் வர தரணும் அசட்னால டெபிட்டில் இருக்குது சேலரி எக்ஸ்பென்ஸுனால டெபிட் இருக்குது கமிஷன் ரிசீவ் வந்து இன்கம்னால கிரெடிட் இருக்குது அப்போ ட்ரையல் பேலன்ஸில் இருக்கிற ஐட்டம் என்ன இருக்கும்னா எக்ஸ்பென்ஸும் அசட்டும் டெபிட்டில் இருக்கும் இன்கமும் லயபிலிட்டியும் கிரெடிட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ ப்ளஸ் ஒன்ல இருக்க அத்தனை ட்ரையல் பேலன்ஸையும் உங்களுக்கு அடுத்தடுத்த அடுத்த வீடியோவில் ஒரு ரெண்டு நிமிஷமாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்போ ட்ரையல் பேலன்ஸ் என்னென்ன வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய நிறைய ஒரு பத்து பதினஞ்சு டிரான்சாக்ஷன் இருக்க மாதிரி ஒரு ப்ராப்ளம்த நம்ம மேனூ நீங்கள் ஒர்க் பண்ணி காமிச்சிட்டு டேலேயும் போட்டு அந்த ரிசல்ட் வருதான்னு நம்ம உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிடறேன் ஓகேங்களா திரும்ப திரும்ப பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுறீங்க சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகேங்களா தேங்க்ஸ்